ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி பயம் இல்லாமல் சரளமாக ஆங்கிலம் பேசுகிறது அப்படின்றத பற்றி தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் எதுக்காக கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ அது ஒரு காமன் லாங்குவேஜ் ஆகிடுச்சி ஸோ நம்ம படிக்கிற இடத்துலையும் சரி வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது ரொம்ப அவசியமாயிருச்சு அதனால் அதை நம்ம எப்படி பயம் இல்லாமல் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது அப்படின்றத பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ போது உங்களுக்கும் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்ற நம்பிக்கை வரும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்க முடியும் எழுத முடியும் புரிஞ்சுக்கவும் முடியும் ஆனா யாராவது இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு உடனடியா பதில் சொல்ல முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த சென்டென்ஸ தமிழ்ல யோசிச்சுட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படி பேசும்போது அங்க நமக்கு ஒரு தடுமாற்றம் வருது நம்மளால ஃப்ளூயண்டா அவங்க கிட்ட பேச முடியறதில்ல ஆனா அதே சமயம் நம்ம சாதாரணமா தமிழ்ல பேசுறப்ப பாருங்க நம்ம தமிழ்லயே யோசிச்சிட்டு தமிழ்லயே பேசுறோம் அப்படி பேசும்போது நம்மளால அவங்களுக்கு உடனடியாக நமக்கு பதில் கொடுக்க முடியுது ஸோ இங்கிலீஷை வந்து ஃப்ளூயண்ட்டா பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல யோசிக்கிறத நிறுத்திட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே இங்கிலீஷ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல வந்து பேச ட்ரை பண்ணுங்க இப்ப நம்ம இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு நமக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நம்மளால வந்து அந்த சென்டென்ஸை இங்கிலீஷ்ல யோசிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் வீடியோஸை வந்து லிசன் பண்ணணும் ஏன்னா இங்கிலீஷ் மட்டுமில்லை எந்த ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் லிசனிங் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி பேச ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன லாங்குவேஜ் பேசுனாங்களோ அதை கேட்டு கேட்டு தான் நம்ம பேசியிருப்போம் ஸோ இங்கிலீஷ் வந்து நல்லா பேசணும் அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து அதை கேளுங்க இது கேட்கும்போது உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் பேசும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ரீடிங் நம்ம எந்த ஒரு புது மொழியை கற்றுக்கணும் அப்படின்னாலும் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம் எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இப்ப குழந்தைகளோட கதை புத்தகங்கள் இருக்கும் இல்லையா அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா அதுல சிம்பிள் சென்டென்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதை நமக்கு படிக்கும்போது நமக்கு ஒரு ஆர்வமும் ஒரு நம்பிக்கையும் வரும் அதனால நம்ம அதை நிறைய நேரம் படிப்போம் அப்படி படிக்கும்போது நமக்கு நிறைய புது புது வார்த்தைகள் எல்லாமே தெரிய வரும் அதை முடித்ததுக்கு அப்புறமா நம்ம நாவல்ஸ் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம எந்த அளவிற்கு படிக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த மொழியை நாம வந்து சரளமாக பேச அது உதவும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீக்கிங் உங்களுக்கு இங்கிலீஷை எழுத தெரிஞ்சாலும் படிக்க தெரிஞ்சாலும் இந்த ஸ்பீக்கிங் அப்படின்ற பிராக்டிஸ் இருந்தா மட்டும் தான் அந்த லாங்குவேஜை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக பேச முடியும் ஏன்னா எந்த ஒரு மொழியையுமே வந்து நம்ம பேசி பேசி பழகுனா மட்டும்தான் அதை நம்ம பயம் இல்லாமல் பேச முடியும் ஸோ எப்படி பேசி பழகலாம் அப்படின்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின் நின்று அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை வச்சு பேசி பாருங்கள் அப்படி பேசும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதை நீங்க கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால பயம் இல்லாம பேச முடியும் நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்க மொபைல்ல வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்பை எடுத்து நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணுங்க அந்த ரெக்கார்ட் பண்ணதை நீங்க கேட்கும் போது நீங்க எந்த இடத்துல வந்து தவறு செய்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அதன் மூலமா நீங்க வந்து அந்த தவறுகளை திருத்திக்கலாம் தேர்ட் ஒன் உங்களை மாதிரியே இங்கிலீஷ் பேசணும்னு விருப்பம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுங்க அப்படி பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்ற அந்த பயம் போய் நீங்கள் நார்மலாக வந்து பேச ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் வந்து பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும் நெக்ஸ்ட் ஒன் லேர்ன் கிராஜுவலி அப்படின்னா படிப்படியாக கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் எந்த ஒரு புது மொழியை கத்துக்கணும் அப்படின்னாலும் படிப்படியா தான் நம்ம கத்துக்க முடியும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து சென்டென்ஸ் அப்படின்னா அடுத்த நாளைக்கு பத்து இப்படி நம்ம படிப்படியா தான் நம்ம கத்துக்கணும் அப்படி கத்துக்கும் போது நமக்கு அந்த மொழியை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகமாகும் அதே மாதிரி நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸோட கம்பேர் பண்ண கூடாது அவங்க சரளமா பேசுறாங்க நம்மளால பேச முடியல அப்படின்னு நினைக்கும் போது அங்க நம்மளோட நம்பிக்கை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ஒரு புது லாங்குவேஜை கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம அத படிப்படியா கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால தெளிவாவும் நம்பிக்கையாவும் அதை பேச முடியும் நம்மள நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு தயங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம தப்பா பேசிருவோ கிராமர் மிஸ்டேக்கா பேசிடுவோமோ அப்படின்ற பயம்தான் காரணம் அந்த தான் நம்ம பேசும்போது நமக்கு ஒரு தயக்கம் வருது அந்த பயம் வந்து அவசியம் இல்ல ஏன்னா நம்ம பேசுறது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அதை நம்ம கிராமர் கரெக்டா பேசணும்னு அவசியம் இல்ல நம்ம பேசுற கருத்து மற்றவங்களுக்கு சரியா புரிந்தாலே போதும் அதுக்காக நம்ம கிராமர் கரெக்டா பேசணும் அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த தயக்கத்தினாலேயே வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுறாங்க யாருமே வந்து பர்ஃபெக்டா இங்கிலீஷ் பேசுறது இல்ல அதனால நம்ம தப்பா பேசினாலும் பரவாயில்ல நம்ம பேசி பேசி பழகினா மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷ வந்து பயம் பேச முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் தான் அது தெரிஞ்சவங்க தான் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க அது நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு எதுவும் தெரியல அப்படின்ற எண்ணத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வரணும் அப்படி வந்தால் தான் நம்மளால் இங்கிலீஷை வந்து பயம் இல்லாம தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக பேச முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ